இன்னைக்கு நான் வந்து அப்பாவுக்கு சூப்பராக வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி பண்ண போகிறேன். அதுக்கு பாலை வந்து பொங்கச்சு நல்லா இது மாதிரி கிளறிண்டே இருக்கணும், நல்லா நுர வர மாதிரி நல்லா கலரணும். அப்போ தான் நல்லா நிறைய டிகிரி காஃபினா இது மாதிரி நல்லா நிறைய இருக்கணும், அந்த ஆடை வரக்கூடாது. டிகாஷன் போட போகிறேன். அதுக்கு இது வந்து நான் ஸ்பெஷலாக கும்பகோணத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது ஃபில்டரு. இதில் சில டைம் அடைப்பு இருக்கும், அது வந்து நம்ம வந்து அடைப்பில் இருந்தால் கேஸில் காமிச்சு அந்த அடைப்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து புதுசுனால இதில் அடைப்பு இருக்காது. இப்போல்லாம் நம்மளுக்கு ரெடிமேடாக ஃபில்டர் காஃபி பவுடர் கிடைக்காது. அந்த காலத்துலலாம் வந்து அவள் வந்து வீட்டிலே அரைப்பான், ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து அரைப்பான். அப்போ இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து ஃபில்டர் காஃபி வீட்டிலே அரைக்க முடியறதில்ல, இப்போல்லாம் டைமும் இல்லை, அதனால பொடி வாங்குகிறோம். கோத்தாஸ் காஃபி வாங்குகிறேன், ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒருத்தருக்குன்னா இந்த அளவுக்கு பொடி போதும், ஒரு 3-4 ஸ்பூன்ஸ் போதும். ஏன்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக குடிக்கணும் காஃபி மட்டும். இப்போ நாளைக்கு திருப்பி இந்த தண்ணி ஊற்றினா அவ்வளோ டேஸ்ட் வராது, அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டு அப்பப்போ குடித்தா தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வேணால் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றினா கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ ப்ரிஃபரபிளி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி இதில் கொஞ்சமாக ஸ்ட்ராங்காக இறக்கிட்டு அப்பே குடித்தா பெட்டர். ஸோ இப்போ ரெண்டு காஃபி கலக்கிறதுக்காக ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து நல்லா சூடாக தண்ணியை வந்து மெதுவாக ஊற்றணும், கெடுகெடு கெடுக்கடுன்னு ஊற்றக்கூடாது. ஊற்றினா கெடுகடன் டிகாஷன் மெதுவாக இறங்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். போதும், ரொம்ப தண்ணி ஊற்றினா அப்புறம் தண்ணி ஆகிடும் டிகாஷன். இது உடனே வந்து எப்படி மூடி வச்சிடணும், அப்போ தான் அதோட வாசனை நல்லா இருக்கும். காஃபிக்கு எப்போதுமே சர்க்கரை கம்மியாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஒரு கிளாஸ் அளவுனா மேபி 1.5, நான் ரொம்ப குட்டி ஸ்பூன், அதனால ஜஸ்ட்டு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். கொஞ்சம் பிட்டராக இருக்கணும் காஃபி, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்ப சர்க்கரை போட்டால் அந்த காஃபியோட டேஸ்ட்டே போய்டும். இப்போ வந்து டிகாஷன் வந்து மேலாக மெதுவாக ஊற்றணும். காஃபி வந்து கலர் வந்து நல்ல சந்தன கலரில் இருக்கணும், கருப்பாக இருக்கக்கூடாது. நல்லா நல்ல பெரிய டபரா வச்சிருந்து நல்லா ஆட்டணும். நான் சொன்ன மாதிரி நல்ல நுர வந்து பாலை காய்ச்சிட்டு இது மாதிரி நல்லா ஆற்றிட்டு மேலாக டிகாஷன் ஊற்றினா இது மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் கும்பகோணம் டிகிரி காஃபி ரெடி.
நல்ல சுவையா ஈவினிங் ஸ்நாக்ஸ் கீரையோட சாப்பிடலாம். ஓகே, என்ஜாய் யுவர் ஈவினிங் காஃபி. பாய். கும்பகோணம் டிகிரி காஃபி வித் சீரை. ஹாவ் அ நைஸ் டைம் இன் தி ஈவினிங் வித் நைஸ் ஃபில்டர் காஃபி. பாய்.